ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சாஃப்டான டேஸ்டியான எக் கேரமல் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எக் கேரமல் புட்டிங் செய்ய போகிறோங்க. அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம சுகரை கேரமலைஸ் பண்ணிக்கலாம். பேனை சூடுபடுத்திக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன், அதில் சேர்த்துக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரைக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சர்க்கரை நல்லா கரையணும். கரைஞ்சிட்டு கோல்டன் கலரில் நிறம் மாறி வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நம்ம சேர்த்த தண்ணியில் சர்க்கரை எல்லாமே கரைஞ்சிட்டு அந்த சர்க்கரை பாருங்கள் நல்லா கேரமலைஸ் ஆகிட்டு வருது. தண்ணி வத்திட்டு இருக்கிற சர்க்கரை எல்லாமே அப்படியே சேர்ந்து வந்தால் போல் வரும். அதுக்கப்புறம் தான் நிறம் மாறவே ஆரம்பிக்கும். பாருங்கள், இப்போ லைட்டு கோல்டன் கலரில் இருக்குது. இன்னும் ஃபியூ செகண்ட்ஸில் டார்க் கோல்டன் கலர் வந்துடும். ரொம்ப அதிகமாக கலர் வர விட்டுறாதீங்க, கசப்பு தன்மை ஏற்பட்டுடும். நீங்கள் எந்த பாத்திரத்தில் புட்டிங் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தை ரெடியாக வச்சுக்கோங்க. சட்டுன்னு நம்ம மாற்றி விட்டுறணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணவுன்னா பாத்திரத்திலே இறுகி பிடிச்சிக்கும், அதனால் உடனே மாற்றி விட்டுறணும். கேரமலைஸ் பண்ண சுகரை இந்த பாத்திரத்தில் மாற்றிட்டு உடனே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. நீங்கள் ஒரே இடத்துல விட்டிங்கன்னா அப்படியே இறுகிடும், அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் பண்ணவே முடியாது. பாருங்கள், ஃபுல்லாக நான் அப்படியே பரப்பி விட்டுருக்கிறேன். நல்லாவே ஃபுல்லாக பரவி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்லேயே செட் ஆகிடும். இருந்தாலும் நல்லா சூடு ஆறணும், அதனால் 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. 300 ml அளவுக்கு காய்ச்சின பால் வெது வெதுப்பான சூட்டில் எடுத்துக்கோங்க. நான் இந்த கப்பில் 1.5 கப்பு சேர்க்குறேன். 50 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சர்க்கரை வேண்டானா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த சர்க்கரையும் பாலையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரையும் பாலும் மிக்ஸ் ஆன உடனே நம்ம முட்டை சேர்த்து விட்டுக்கலாம். நான் 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டையை பாலோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முட்டை நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக தான் நான் வெது வெதுப்பான பால் சேர்க்கணும்னு சொல்லியிருந்தேன். பால் கொஞ்சம் சூடாக இருந்தால் தான் முட்டை அதில் நல்லா மிக்ஸ் ஆகும். 300 ml பால் எடுத்ததுனால நான் 3 முட்டையை எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ பால் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டை நல்லா பாலோட நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். முட்டையோட வாசம் வராமல் இருக்கிறதுக்காக தான் நான் சேர்க்குறேன். எசன்ஸ் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் இந்த மாதிரி ஸ்ட்ரைனர் போட்டு வச்சுக்கோங்க, அதில் வடிகட்டி விட்டுக்கலாம். வடிகட்டினதுக்கப்புறமா நம்ம கேரமலைஸ் பண்ண சுகரை ஊற்றி வச்சுருக்கிற அந்த பாத்திரத்துக்கு தாங்க மாற்ற போகிறோம். அது நல்லாவே ஆறிடுச்சு பாருங்கள். கையில் வச்சா ஒட்டலை, நல்லா கண்ணாடி மாதிரி செட் ஆகிருக்கு. அதில் இந்த மிக்சிங்கை மாற்றிக்கலாம். இந்த மாதிரி மாற்றினதுக்கப்புறமா இதை நம்ம வேக வைக்க போகிறோம். ரெடி பண்ண மிக்ஸை வேக வைக்கிறதுக்காக நான் இட்லி பாத்திரம் தாங்க பயன்படுத்துகிறேன். நீங்கள் மிக்ஸு ரெடி பண்ணும் பொழுதே இட்லி பாத்திரத்தை சூடுபடுத்திக்கோங்க. நான் இட்லி பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. நல்லாவே சூடாயிருக்கு. இதில் ஸ்டீமர் பிளேட்டை போட்டுக்கிறேன். உங்ககிட்ட ஸ்டீமர் பிளேட் இல்லைன்னா இட்லி தட்டையே கூட திருப்பி போட்டுக்கலாம். இந்த ரெடி பண்ண மிக்ஸை இதில் வச்சுக்கலாம். மிக்ஸை அதில் வச்சதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு விட்டுடுங்க. ஏன்னா ஸ்டீமில் வரக்கூடிய அந்த தண்ணி இந்த புட்டிங்கில் சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி மூடி போட்டதுக்கப்புறமா மறுபடியும் நாம் இட்லி பாத்திரத்தை மூடி விட்டுடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. 30 நிமிஷம் வேக விட்டுடலாம். வேக விட்டு 30 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். மேலே இருக்கக்கூடிய இந்த மூடியும் எடுத்துடலாம். மூடியை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்டிக்கு இல்லைன்னா கத்தி வச்சு குத்தி பாருங்கள். சுத்தமாக ஒட்டலை, நல்லாவே வெந்துட்டுருக்குது. இப்போ இந்த பாத்திரத்தை நம்ம வெளியே எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற விட்டுடணும். புட்டிங் இப்போ நல்லாவே ஆறிடுச்சுங்க. உங்களுக்கு நல்லா சில்னஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெளியே எடுக்கலாம். இப்போ நான் கத்தி வச்சு சுத்தீரும் எடுத்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி எடுத்து விட்டதுக்கப்புறமா நம்ம பிளேட்டை கவுத்து போட்டு அப்படியே திருப்பி விட்டுக்கணும். இப்போ இந்த மோல்டை அப்படியே எடுத்துடலாம். ரொம்பவே சூப்பரான கேரமல் எக் புட்டிங் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் இதை செஞ்சிடலாம். நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். கத்தி வைக்கும் பொழுதே பாருங்கள் எவ்வளோ நைஸாக இறங்குது உள்ள.
அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருக்கக்கூடிய பால், முட்டை, சர்க்கரை இதை பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப சாஃப்டான டேஸ்டான கேரமல் எக் புட்டிங் நம்ம ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் முட்டை பயன்படுத்தலைன்னா அதுக்கு பதில் கஸ்டர்ட் பவுடர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முட்டை பிடிக்காதவங்க அதை பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்க்கெலாம் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப கேட்பாங்க, ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை, பால், சர்க்கரையை பயன்படுத்தி எக் கேரமல் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்க்கெலாம் செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் ஆல் நோர் ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.